இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலம்பூர் தேக்கு. நிலம்பூர் தேக்கு. ஆமா, நிலம்பூர் தேக்கு. நிலம்பூர் அப்படிங்கிறது நம்ம கேரளாவில் மலப்புளம்ன்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனா இது அந்த ஊர் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஃபேமஸ். ஏன் அப்படின்னா இந்த தேக்குனால. தேக்குனால. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது காட்டுக்குள்ளேருந்து இருக்கிற நிலம்பூர் தேக்கு விதைகளை கலெக்ட் பண்ணி அவங்க தான் வந்து நிறைய பிளான்டேஷன்லாம் பண்ணாங்க. அவங்க வந்து ஆட்சி செய்த மற்ற நாடுகளுக்கு 74 நாடுகளுக்கு இந்த விதைகளை தான் கொண்டு போய் உற்பத்தி பண்ணாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் பண்ணாங்க. இந்த மரங்களை வெட்டி கொண்டு போறதுக்கு தான் வந்து பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்ல இருந்து வெயிட்டான மரங்களை எடுத்துட்டு போறதுக்கு வந்து கூட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ட்ரக் போட்டது. ட்ரக் போட்டு எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா கொச்சின் வரையுமே போட்டிருந்தாங்க பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்ல இருந்து. அந்த வகையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரம் இது. இது கட்டுமரம் கட்டுறதுக்கா இருக்கட்டும், பெரிய கப்பல் கட்டுறதா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், இந்த தேக்கு தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மலபார் தேக்கு, கேரளா தேக்குன்னு சொல்லுவோம். இது நம்ம நாட்டோட பெருமை. புவிசார் குறியீடு பெற்றது. புவிசார் குறி. ஆமா, இது நிலம்பூர் தேக்குன்றது. இது வந்து இந்த சைஸ் இருக்குல்ல, இப்ப உங்களுக்கு நீங்க எத்தனை அடி உயரம் இருப்பீங்க? 5'11" இது எவ்வளவு இருக்கும்? வடிஞ்சிரும் தண்ணி வந்து லாக் ஆகி நிக்காது. நம்ம ஊர்ல என்ன மழை பெஞ்சுன்னா 14-20 நின்றுரும், அதுல தான் அடிவாங்க. பட் மேஜரா வந்து தேக்கோட 2- தண்ணி தாங்காது. இந்த தேக்கு வந்து கொஞ்சம் மத்த நார்மல் தேக்கோட தண்ணி கொஞ்சம் தாங்கும், ஏன்னா இயற்கையாவே தண்ணிலேயே வளர்ந்ததுனால. ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தென்னமரம் பக்கத்துல தேக்கு வைக்க கூடாது. தென்னமரம் காய்ப்பு வந்து சுத்தமா குறைஞ்சிரும். ஆமா, அதாவது இவ்வளவு ஸ்பெஷலான இருக்கிற இடத்துல அதோட மைனஸை நம்ம சொல்லிடணும்ல. அதனால வந்து இந்த 2- தான். பட் ஆனா வந்து நான் சொல்ற மாதிரி 6 இவ்வளவு ஹைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 6 நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது 16-18 போயிடும். இப்ப இது வந்து நான் சொல்றது இல்ல, இது வந்து மிஸ்டர் வீரராகவன் சொல்லிட்டு ஒரு கஸ்டம் சூப்பரண்ட் அவர்கிட்ட இந்த மாதிரி செடியை கொடுத்து அவரை 1 வழக்க வச்சு அவரை வந்து டெஸ்டிமோனியல் வீடியோக்கு அவரே வந்து ஃபைனலா இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. ஓகே, எவ்வளவு அவரை கொடுத்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா 20 சூப்பர். ஆமா, அவரு செம்மன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து என்ன, வேர்ல்டு ஃபேமஸான தேக்கு நிலம்பூர் தேக்கு. இன்னொன்னு தேக்கு அப்படினாலே வந்து இது ஃபியூச்சர்ல விக்குமா விக்காதா அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தேக்குல வர எவர் கிரீன். உங்க தாத்தா காலத்திலயும் சரி, சரி தேக்குனா தேக்கு தான். ஆமா, அதுல வந்து அந்த எந்த மாற்றமும் இல்ல. அந்த மாதிரியான ஸ்பெஷல் தேக்கு நம்ம என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீடு வாங்கி இதை எடுத்துட்டு போய் மண்ணில் போட்டு 18 வந்து அதை வளர்த்து அதை கிட்டத்தட்ட ஒரு கேரட் சைஸுக்கு கிழங்கு ஆகி அந்த கிழங்கு தான் இந்த மாதிரி பேக்ல நடுவோம். இது வந்து ஒரு சைஸ், அதாவது நம்ம கட்டவரல் சைஸ் இருக்கிற இது கிழங்கு. கிழங்கு இது வந்து 60 ஓல்டு மதர். நம்ம கிட்ட 80 ஓல்டு 100 ஓல்டு இருக்கு. 100 ஓல்டு ரொம்ப நிறைய இல்ல, மதர் பிளான். எனக்கு சொந்தத்துக்கு நடுறது 100 ஓல்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் வந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரஷர் கொடுத்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சும்மா ஒரு 300-400 செடி தான் இருக்குது. அது நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் இருக்கேன். இன்னொன்னு இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 53 ஓல்டு சர்டிபிகேட்டட். ஆமா, ப்ராப்பர் நிலம்பூர் சர்டிபிகேட் போட்டு தான் வாங்கி சர்டிபிகேட் நம்ம ஆபீஸ்ல எப்பயுமே வச்சிருப்போம். மேஜர் டாக்குமெண்டா வச்சிருப்போம். யாராவது சர்டிபிகேட் வேணும் கேட்டா அனுப்பிடுவோம். 18 முன்னாடி எடுத்துட்டு வந்து கிழங்கா போட்டு இதை பண்ணிருக்கோம். இதோட ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நாளையில இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு 2 முழுக்க முழுக்க தேக்கு போட்டுட்டு அங்க நீங்க இப்ப பார்த்த மாதிரி சோலார் கேமரா ஒரு 2 கேமரா அட்டாச் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல அது டைரக்டா கனெக்ட் ஆயிடும் லைவ்ல. நீங்க நான் நட்ட அன்னையில இருந்து எத்தனை வருஷத்துக்கு வரையுமே டோட்டலாவே வந்து எங்க இருந்தாலும் அதை மானிட்டரிங் பண்ணிக்கிட்டு எப்படி இவங்க வளர்க்குறாங்க என்ன பண்றாங்க வளர்ச்சி இருக்கிறது லைவா பாத்துக்கலாம். அப்படி ஒரு விஷயத்தை நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த லீஃப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே இந்த லீஃப் வந்து ஒரு 1.5-2 இருக்காது. எடுக்கலாம், அதை பெருசா இருக்கிறத எடுக்கலாம். இல்ல கூடாது, அது ஹெட் பண்ற மாதிரி இருந்தாலும் வீடியோக்காக வேற வழி இல்ல. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, இதோட பெரிய லீஃபும் இருக்கு. இருக்கு, இதோட பெருசு. ஆமா, சூப்பரான க்ரோத் இது. ஆமா, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கு. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த பேரண்ட் சீடோட கெப்பாசிட்டி என்ன, இயஸ் என்ன அப்படிங்கறத சொல்லியே இவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க.